இப்போ நான் கிளினிக்கில் பார்க்குற பேஷண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு யூடியூப்பில் பார்க்குற வியூஸ் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் கேட்குற கேள்வியாக இருக்கட்டும் சில இதில் நான் ஒரு டிஃப்ரென்ஸ் ரோட் பண்ணுறேன் அவங்க கேட்குற கேள்விக்கு அந்த ஏஜ் குரூப்புக்கும் அந்த கேன்சருக்கும் உள்ள சம்மந்தம் ஒரு அஞ்சு வயசு பையனுக்கு நாக்கில் கட்டியிருக்கு கேன்சராக இருக்குமா டாக்டர் அப்படின்னு கேட்கலாங்க ஸோ இந்த நேரத்தில் நான் தெளிவுபடுத்த வேண்டியது ஏஜுக்கும் கேன்சருக்கும் இருக்க சம்மந்தம் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் என்னென்னு பார்க்குறேன் கேன்சர் வந்துட்டு நான் பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு செல்லில் இருக்கிற டிஎன்ஏ டேமேஜ் நடந்து அன்கண்ட்ரோலாக க்ரோத் ஆகி வரதுக்கு பேர் தான் கேன்சர் இது நம்ம தெளிவாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு ஒரு ஒரு பர்ட்டிகுலர் வீடியோவை மட்டும் பார்த்துட்டு ஒரு டிசிஷனுக்கு வரக்கூடாது செலை கேன்சர் ஸ்லோ க்ரோயிங் கேன்சர்னு இருக்குது செலை இது ஃபாஸ்ட் க்ரோயிங் கேன்சர்னு இருக்குது செல்ல கேன்சர் இந்த ஏஜ் குரூப்பில் தான் வரும்னு இருக்குது செலை கேன்சர் தான் ஃபெமிலியிலாம் வரும் செல்ல கேன்சர் அந்த பேஷண்ட் மட்டும்தான் வந்திருக்கும் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ப்ளட் கேன்சர்னு வச்சுங்களேன் அது ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தைங்க இல்லை பத்து வயசு குழந்தைக்குள்ளே வரும் இல்லைன்னா ஓல்டேஜ் மோர் தென் சிக்ஸ்டி இயர்ஸ் இப்படி வரும் நாற்பது வயசில் இருக்கிறவங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பு வந்து கம்மி ஒரு பிரெஸ்ட் கேன்சர்னு வச்சுங்களேன் மோஸ்ட்டாக ஃபீமேல் மேல் பிரெஸ்ட் கேன்சர் வெரி ரேர் ஃபீமேலில் மோர் தென் ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்கிறது தான் மோஸ்ட் காமன் ஒரு நைன்டீன் இயர்ஸ் ஓல்டு கேர்ள் எனக்கு கட்டி இருக்க மாதிரி இருக்குது கேன்சராக இருக்கமா வாய்ப்பு ரொம்ப கம்மி லெஸ் தேன் டென் பர்சன்டேஜ் தான் அது ஒரு நார்மல் ஃபைப்ராடினோமா கட்டியாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது ஸோ அந்த ஏஜ் குரூப்புக்கும் கேன்சருக்குமான வித்தியாசம் இருக்குது கர்ப்பிணவாய் புற்றுநோய் இருக்குதுன்னா அறுபது வயசு ஐம்பது வயசில் இருக்கிறவங்களுக்கு அப்புறம் தான் வரும் ஒரு உணவு குழாய் புற்றுநோய் வயதில் ஒரு புற்றுநோயா முப்பது வயசு நாற்பது வயசு இந்த ஏஜ் குரூப்பில் தான் வரும் டாக்டர் இதெல்லாம் தாண்டி எக்ஸ்ட்ரீம்ஸு எல்லா கண்டிஷன்லேயும் இருக்கும் இப்போ நார்மலாக ஒரு மனுஷன் இருக்கான் ஒரு மனுஷன் ரொம்ப அழகாக இருக்கான் இப்போ ஒரு ஐஸ்வர்யராக எடுத்துச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்காங்க அந்தமாரி உலகத்தில் ஒன்றரை ரெண்டு பேர் தானே இருக்காங்க அந்த மாரி எக்ஸ்ட்ரீம்ஸில் இருக்கலாம் ஃபர் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக ஒரு பேஷண்ட் பார்த்தேன் அவங்களுக்கு வந்துட்டு நான் நேம் இதெல்லாம் ரிவீல் பண்ணல அவங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் தான் அவங்களுக்கு உணவு பிள்ளைல புற்றுநோய் இது வந்து ரொம்ப ரேர் யூஸ்வலாக உணவு பிழாயில் புற்றுநோய் வரணும்னா ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸில் தான் இருக்கும் டுவெண்ட்டி சிக்ஸில் ஏஜில் வர்றது ரொம்ப ரேர் தான் அது வீரியம் அதிகமாகவும் இருக்கும் தான் கரெக்டு தான் இது வந்து ரொம்ப ரேர் இந்த மாரி பேஷண்ட்ஸ் பார்க்குறது ரொம்ப ரேர் இது எப்பொழுதும் மனசில் எடுத்துக்க தேவையில்லை ரேரிட்டி ஆல்வேஸ் வில் பி தேர் ஏஜ் குரூப்புக்கும் கேன்சருக்கானது பிரெஸ்ட் கேன்சரா ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே கர்ப்பி புட்டு நோயா ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு மேல லன் கேன்சர்ஸ் அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் மேலே இப்போ நாக்கு புட்டு நோய் இதெல்லாம் இருக்குது நாக்கில் புண்ணு மாதிரி இருக்குது இதெல்லாம் இருக்கா ஃபஸ்ட்டு உங்களோட ரிஸ்க் ஃபேக்டர் என்னன்னு பாருங்கள் நீங்கள் ஒரு கோவையில் போடுறாங்களா இல்லை சிகரெட் படத்தில் இருக்கா இல்லை வது அருந்தவரா இப்படி இருக்கீங்களா அந்த பொண்ணு வந்து கேன்சராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட எனக்கு பதினஞ்சு வயசு ஆகுது நாக்கில் புள்ளி புள்ளியாக இருக்குது ஒரு புண்ணு இருக்கு இருக்குது பத்திராக இருக்குது மவுத் வாஷ் பண்ணுவேன் சரியாயிடும் திருப்பி பத்திர நாள் கழிச்சு வருது இதுமாரி வந்துகிட்டே இருக்குது டாக்டர் கேன்சராக இல்ல இல்லை ஆர் ஃபிஃப்டீன் இயர்ஸ் உனக்கு எந்த பழக்கமும் இல்லை ஸோ அது கேன்சரா இருக்கிறது வாய்ப்பு அது இன்ஃபெக்ஷனாவோ விட்டமின் டிஃபிஷியன்ஸாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஸோ அந்த ஏஜ் குரூப் பார்க்கணும் அதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர் என்னான்னு பார்க்கணும் இதை வச்சு தான் வந்துட்டு அது கேன்சராக இருக்குமானு சஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் இருக்கும் ஓகேவா ஸோ ஏஜ் கேன்சர் ரிலேட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அந்த ரிஸ்க் ஃபேக்டர் தான் பாருங்கள் ஸோ இப்போ ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா ட்ரை டு சி அந்த கேன்சர் பற்றி இருக்கிற எல்லா வீடியோவும் பாருங்கள் ஸோ தட் அந்த வீடியோவை பற்றி அந்த கேன்சர் பற்றியான எல்லாமே அந்த வீடியோவில் ஒரு டென் வீடியோஸ்லாம் எல்லாமே சொல்லி முடிச்சிருப்போம் ஸோ அப்போ தான் அதை பற்றி புரியும் சிங்கிள் வீடியோஸ் பார்த்துட்டு அதில் வர டவுட்ஸ் வச்சுட்டு நம்ம இதாகும்போது நம்ம மனது லெவலில் கன்ஃபியூஸ் ஆகும் அது ஒரு ஸ்ட்ரெஸ் வரும் இந்தமாரி ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்க தேவை இல்லை எந்தெந்த ஏஜ் குரூப்பில் எந்தெந்த கேன்சர் வருமோ அதுதான் காமன் ரேரிட்டி இருக்குது அது உண்மையிலே ரொம்ப ரேர் அதை பற்றி கவலை பண்ண தேவையில்லை தேங்க்